வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்கள் ஸ்ரீ மாங்கல்யா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது வெஜ் பிரியாணி. நல்லா அருமையாக கடையில் இருக்கிற டேஸ்ட் மாதிரியே நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது 4-5 பேர் சாப்பிட்றதுக்கு உண்டானது. ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறோம். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஒரு 60% ஃப்ரை பண்ணால் போதும். அதோட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எப்பயுமே வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டேன்னா நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்துக்காதீங்க, புளிப்புக்காக சேர்த்துக்கிறது தான், அதனால் கொஞ்சமாக சேர்த்துங்க. தக்காளி ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள், மல்லித்தூள், வரமிளகாய் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துப்போம். நம்ம சேர்த்துட்டு பொடிகளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலருங்கோ. இப்போ இதோட தேங்காய், கசகசா, முந்திரி மூணுத்தையும் வச்சுட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். இந்த கலவையை இதில் சேர்த்துட்டு நல்லா கலரிப்போம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் காய்கறிகள் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு மூணுமே இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்கோ. அதற்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். புளிப்புக்கு தக்காளி சேர்த்துட்டுருக்கோம், இன்னும் கொஞ்சம் தயிர் சேர்த்துப்போம். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் ரைஸுக்கு 4 கப் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். நல்லா கலரி விடுங்கோ. நல்லா கலரி விட்டுட்டு டேஸ்ட் பாருங்கோ. எனக்கு உப்பு உரப்பு கொஞ்சம் தேவைப்படுறது, ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விடுங்கோ. நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன். 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் பொன்னி அரிசியில் தான் பண்ணுறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இல்லாட்டி பிரியாணி ரைஸ் எதில் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம். இது பொங்காமல் இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம். அதே சமயத்தில் அடி பிடிக்கவும் பிடிக்காது. நல்லா ஒரு கலரி கலரி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு 2 விசில் விடுவோம். இப்போ எனக்கு 2 விசில் போய் ஸ்டீம் பேருக்கு திறந்து பார்ப்போம். வாவ், நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இதை லைட்டாக ஒரு கலர் கலரி வைப்போம். ஏன்னா மேலே காய்களும் கீழே சாதமும் தனித்தனியாக இருக்கும். நல்லா கலரி வச்சால்னா ஈவனாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சால்னா நல்லா உடப்பூரி ரெடி ஆகிடும். 10 நிமிஷம் கழித்து ஒரு பவுலில் மாற்றிட்டு சர்வ் பண்ணலாம். மேலே கொஞ்சமாக சிறிது சிறிதாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். புதினா இலைகள் இருந்தாலும் இதே மாதிரி சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், வெஜ் பிரியாணி தயார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. எனக்கு ஃபீட்பேக் அப்டேட் பண்ணுங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.